ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே சுபதினம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/5/2022 இந்த நாள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. தித்தி பார்த்தேன்னா தேய்பிரை திரையோதசி தித்தி பகல் 2:44 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தசி தித்தி அப்படிங்கிறது வந்துடுது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தேன்னா பரணி நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை 5:47 வரைக்குமே இருக்குது. ஆக முழுக்க முழுக்க இன்றைய தினம் பரணி நட்சத்திரங்கிறது வியாபிச்சுட்டுருக்கு. இந்த முழு நாளுமே இன்றைய தினம் முழுக்கவே பரணி நட்சத்திரம் இருக்கிறதுனாலே பரணி நட்சத்திரமும் சனிக்கிழமையும் கூடிய ஒரு யோகம் என்னன்னு பார்த்தோம்னா சித்த யோக நாளாக அமைந்திருக்கிறது. சித்த யோகம் கூடிய ஒரு சுப முகூர்த்த நாள், சுப நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுப முகூர்த்த நாள் அப்படிங்கிறத விட, ஏன்னா சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம இங்கே முகூர்த்தங்கிறது வைக்க மாட்டோம், ஆனால் சுப முகூர்த்தத்திற்கு இணையான ஒரு நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா சோபனம் அப்படின்னு கொடுத்துருப்பா. சோபனம் அப்படிங்கிற வார்த்தையே சுபத்தை தான் குறிக்கும். பத்திரிகை படிக்கும்போது கூட சோபனம் சோபனம் சோபனம்ங்கிற வார்த்தையை சொல்லுவா. சோபனம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வார்த்தை. ஆக அந்த பஞ்சாங்க யோகமும் கூட ஒரு நற்பலன்களை தரக்கூடிய ஒரு யோகமாக அமைந்திருக்கிறது. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம். இன்றைய தினம் காலண்டரில் கீழ்நோக்கு நாள் அப்படின்னு கொடுத்துருப்பா. இது போக மாத சிவராத்திரி அப்படிங்கிறது இன்றைய தினம். சதுர்த்தசி திதிங்கிறது ராத்திரி வந்துடுறது இல்லையா, தேய்பிரை சதுர்த்தசி இரவு நேரத்தில் வந்துட்டாலே அன்றைய தினம் தான் சிவராத்திரி அப்படிங்கிறத சொல்லுவார். இந்த மாதத்தினுடைய சிவராத்திரி நாள் இந்த நாள். இது போக பஞ்சாங்கத்திலே இன்றைய தினம் அதிதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. அதிதின்னு சொன்னால் திதியற்ற ஒரு நாள். இன்றைய தினத்தை நம்ம அதிக திதின்னு வச்சுக்கலாம், அல்லது திதி இல்லாத தேதி இல்லாத ஒரு நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைய நாளிலே ஸ்ரார்த்தம் என்பதே கிடையாது அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். அதுபோக இன்றைய தினத்தில் முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அக்னி நட்சத்திரத்தினுடைய முடிவு நாள் இன்றைய தினம். கத்திரி வெயில்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அக்னி நட்சத்திரத்தினுடைய காலமானது இன்றைய தினம் முடிவிற்கு வருகிறது. அதாவது நாளை அதிகாலை 4:03 இந்த கத்திரி அப்படிங்கிற இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடுறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொன்னால் காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரம், மாலை 4:30 முதல் 5:30 வரை நல்ல நேரம். இன்றைய தினம் செய்யக்கூடியவை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆதரவற்றோருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறது. செய்யக்கூடாதவை அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரியவர்களிடம் கருத்து வேறுபாடு கொள்ளுதல் கூடாது. இப்போ நேற்றுக்கெல்லாம் நம்ம ஏதாவது அவளோடு டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் இன்றைக்கி மட்டும் பெரியவர்களோடு கருத்து வேறுபாடுங்கிறத நம்ம வச்சுக்கப்படாது. ஏன்னா அவளுடைய மனம் அப்படிங்கிறது வருத்தப்பட்டால் நமக்கு வந்து அதனுடைய மாற்று பலன்களாக கிடைத்துவிடும். அவர்களுடைய மனம் கோணும்படி இன்றைய தினத்திலே நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். இன்றைய தினத்தினுடைய ஜோதிட தகவலாக பஞ்சகம், பஞ்சகம் பார்க்கும் விதம் அப்படின்னு ஒரு தகவலை பற்றி நான் சொல்ல போகிறேன். பஞ்சகம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லை ஒரு முகூர்த்தத்திற்கு நாளோ அல்லது ஒரு கிரகப்பிரவேசத்திற்கு நாளோ வைக்கும்பொழுது இந்த பஞ்சகம் அப்படிங்கிறத பார்ப்பா. இந்த பஞ்சகம் பார்க்குறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இந்த கன்ஃபியூஷனை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த டாப்பிக்கை நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கோம். பஞ்சகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், திதி வார நட்சத்திர லக்னத்தை கூட்டி 9 மிச்சம் 3, 5, 7, 9 வந்தால் உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறா, நீங்கள் இப்போ திதி வார நட்சத்திர லக்னத்தை மட்டும்தான் ஒரு நாளை தான் சொல்லியிருக்கேள், ஆனால் பஞ்சகம்னா 5, அதனால் துருவம் அப்படிங்கிறத கூட்டிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறா. இந்த துருவம் அப்படிங்கிறது இடைச்செருகலாக வந்த ஒரு விஷயம்தான், துருவம் அப்படிங்கிறது கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த துருவங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கமே இல்லை. இவா என்ன சொல்கிறான்னா லக்னத்திற்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நம்பரை கொடுக்குறா, லக்ன துருவம் பார்க்க வேண்டும் ஒரு சாரார் சொல்றா. இன்னும் ஒரு சிறு பேர் லக்ன துருவம் கிடையாது, இது வார துருவம், இன்றைய தேதியிலே சனிக்கிழமைன்னு எடுத்துட்டா சனிக்கிழமைக்குன்னு ஒரு நம்பரை கொடுத்து வச்சு இந்த நம்பரை கூட்டிக்கணும் அப்படிங்கிறத சொல்றா. இன்னும் ஒரு சில பேர் கிடையாது, நட்சத்திரத்திற்கு துருவ கணக்குங்கிறது உண்டு, நட்சத்திரத்தினுடைய எண்ணிக்கைங்கிறத வச்சுட்டு கூட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் துருவம் அப்படிங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வந்து நிறுத்துறா. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய ஜோதிட நூல்களில் துருவம்ங்கிற வார்த்தை எங்கேயுமே இடம்பெறவில்லை அப்படிங்கிறத நான் அடித்து சொல்கிறேன். அப்போ பஞ்சகம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா. இன்றைய தினம் தேய்பிரை திரையோதசி தித்தின்னு வச்சுப்போம். இன்றைக்கி காலையில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கு தேய்பிரை திரையோதசி தித்தின்னு சொன்னால்
த்ரயோதசி அப்படிங்கிறது 13வது திதி, அதனுடைய நம்பர் 13ங்கிறத போட்டுக்கணும். வாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறது ஞாயிறிலிருந்து ஆரம்பித்தால் 7வது நாளாக சனிக்கிழமை என்பது வரும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், 7வது நம்பருங்கிறது சனியினுடைய நம்பராக வந்துடுது. அப்போது அந்த சனிக்குரிய 7 அப்படிங்கிறத போட்டுக்கணும். அடுத்தது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி பரணி நட்சத்திரம். இங்கே நட்சத்திர கணிதம் என்பது அஸ்வினியிலிருந்து வர வேண்டும். அஸ்வினி பரணி ரெண்டாவது நட்சத்திரமாக வருகிறது. அந்த ரெண்டையும் பக்கத்தில் போட்டுக்குங்கோ. 13 ஆச்சு, 7 ஆச்சு, அடுத்தது 2 ஆச்சு. அது போக திதி, வார, நட்சத்திர, லக்னம். இன்றைய தேதியில் நான் காலைல 6லேருந்து 7 மணிக்குள்ளே ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் அந்த நேரம் ரிஷப லக்னமாக வரும். ஆக இந்த ரிஷப லக்னம் அப்படிங்கிறது மேஷம் ரிஷம் இரண்டாவது எண்ணிக்கையை குறிக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் இந்த நாளையும் நம்ம கூட்டிக்க வேண்டியது என்னென்ன, திதி வந்து த்ரயோதசி 13, வாரம் சனிக்கிழமை 7, 13, 7, 20 ஆச்சு, அதோட நட்சத்திரம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரம், அது இரண்டாவது நட்சத்திரம், ஆக 22 ஆச்சு. அதையும் கூட்டும் பொழுது லக்னம்ங்கிறது ரிஷப லக்னம், அதனுடைய எண்ணிக்கையும் 2. இந்த நான்கையும் கூட்டும் பொழுது 24 அப்படின்னு ஒரு எண்ணிக்கை வர்றது. இந்த 24ஐ 9ஆல் வகுக்க வேண்டும். வகுத்தா 9 = 18, மிச்சது வந்து என்ன 6ன்னு வர்றது. 24 = 18 போச்சுன்னா மீதி 6 அப்படின்னு வருது இல்லையா. இந்த 6ஆம் நம்பர் அப்படிங்கிறது ஒரு பஞ்சகத்தை குறிக்கும். என்ன பஞ்சகம்னு பார்த்தீங்கன்னா சோர பஞ்சகம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரி இந்த 1, 2, 4, 6, 8 இந்த 5 நம்பர் வருது இல்லையா, இதைத்தான் பஞ்சகம் என்று சொல்கிறார்கள். 1வது பஞ்சகம் அப்படிங்கிறது மிருத்யு, 2ங்கிறது அக்னி, 4ங்கிறது ராஜபஞ்சகம், 6ங்கிறது சோர பஞ்சகம், 8ங்கிறது ரோக பஞ்சகம். இந்த 5ஐத்தான் பஞ்சகம் குறிப்பிடுகிறாளே தவிர நம்ம கூட்ட வேண்டிய விஷயத்தை 5 வச்சு கூட்டணும்னு சொல்லவே இல்லை. ஆக இந்த துருவம் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை கொண்டு வந்து இங்கே போட்டு சேர்த்து குழப்பணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. திதி, வார, நட்சத்திர, லக்னம் இந்த எண்ணிக்கைகளை மட்டும் கூட்டி அதை 9ஆல் வகுத்த மிச்சம் இந்த 1, 2, 4, 6, 8 இந்த 5 நம்பரில் வராமல் பார்த்துக்க வேண்டியது. அடுத்த லக்னமாக வைத்துக் கொள்ள வேண்டியது. அடுத்த லக்னம் வச்சுட்டா 1 3ஆம் நம்பரில் வரும், இல்லைனா 5ஆம் நம்பரில் வரும், இல்லைனா 7ஆம் நம்பரில் வரும், இந்த 9ஆம் நம்பரில் வரும். இந்த 3, 5, 7, 9க்கு என்ன பேருங்கிறதே அவள் சொல்லலை. 3, 5, 7, 9 என்பது உத்தமம்னு சொல்லிட்டா பாக்கி இருக்கக்கூடிய 1, 2, 4, 6, 8 மிச்சம் எண்ணிக்கை வர்றது இல்லையா, இதுக்குத்தான் 5 பேர்களை சொல்லியிருக்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன், மிருத்யு, அக்னி, ராஜ, சோர, ரோகம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 தான் பஞ்சகம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் பஞ்சகம்ங்கிற வார்த்தைக்கு 5 வச்சு கூட்டணும் அப்படிங்கிற 5 பொருட்களை வைத்து கூட்ட வேண்டும் அப்படின்னு குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். இதோட இந்த 5 பஞ்சகங்கள் வந்தால் கூட அதற்கு பரிகாரமாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். மிருத்யு பஞ்சகத்துக்கு என்ன பரிகாரம், அக்னி பஞ்சகத்துக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கா. அதனால் இந்த பஞ்சகத்தை பிரதானமாக எடுத்துக்கொண்டு அதை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை. ஏன்னா இங்கே நிறைய கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இந்த பஞ்சகத்தில் இருக்குது. உதாரணத்திற்கு நம்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது கூட்டும்போது கூட பெரும்பாலானவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து தான் கூட்டுறோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இன்றைக்கி அஸ்வினிலேருந்து பரணி வந்து இன்றைக்கி 2வது நட்சத்திரம்னு கூட்டுறோம். நிறைய பேர் இங்கே என்ன சொல்லுவான்னு பார்த்தேன்னா, இல்லை வேதம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் கிருத்திகை தான் முதல் நட்சத்திரம்னு சொல்கிறது, கிருத்திகா பிரபிருதி அபபரணி பரியந்த அப்படின்னு சொல்கிறது, அப்போ பரணி நட்சத்திரம்ங்கிறது 27வது நட்சத்திரமாக வந்துடுறது, அதனால் இதை 27ன்னு போடணும். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவா, இல்லை நடுவில் அபிஜித்துன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதனால் பரணிக்குரிய எண்ணிக்கை வந்து 28. இப்படிலாம் குழப்பறவாக நிறைய இருக்கா. அதனால் இந்த பஞ்சகத்துக்குன்னு சொல்லி ஒரு பிரதானமான ஒரு ரூல் அப்படிங்கிறது கொடுக்கல. எப்படி இருந்தாலும் உங்கள் ஆத்து வாத்தியார் என்ன சொல்கிறாரோ, உங்கள் குடும்பத்தினுடைய புரோகிதர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேளுங்கோ. பிரம்மா என்ன சொல்கிறாரோ, உங்கள் ஆத்து பிரம்மா, உங்கள் ஆத்து வாத்தியார், உங்கள் குடும்பத்தினுடைய பரம்பரை புரோகிதர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேளுங்கள். எந்த குழப்பமுமே வராது, எல்லோரும் நன்றாகவே இருப்போம், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ஜோதிட தகவலோடு உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக ராசி பலன் சொல்கிறதுக்காக பாரதி ஸ்ரீதர் மேடம் காத்துட்டு இருக்கா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாளானது சுபதினமாகவே அமைய வாழ்த்துக்கள்.